அதாவது குழம்பு கூட ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் யார் சாப்பிடுவாங்க ரசத்தை ஊற்றி கசா முசான்னு அப்படிம்பாங்க. அது சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நல்லா சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா அதை வந்து ரசத்தை வந்து தனியாகவும் குடிப்பாங்க, ரசம் தனியாக குடிப்பாங்க நிறைய பேர். ரசத்தை மட்டும் சாப்பாடு கூட சாப்பிடாம தனியாக ஒரு டம்ளர் ஊற்றி குடிப்பாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நல்லது, ரசம் எப்படி சாப்பிட்டாலும் நல்லது. அது டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு ஓரளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுன்னா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலுமேவா நிஜமானுங்க. குழம்பு டேஸ்ட்டு, குழம்பு வச்ச கடைசியில் வெளியே எடுத்து குழம்பு டேஸ்ட்டே கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் தெரியாதுன்னு பயன்படுத்திக்கோங்க. டேஸ்ட் கம்மிச்சுன்னா கூட கொஞ்சம் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கம்பல்சரி சாப்பிட்டு தான் இருக்கிறேன். கடைசியாக முடியும் போது சாப்பிடுவேன். பருப்பு, பருப்பு சாம்பார் எல்லாமே எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். வெண்டைக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கு. ஆட்டி வைக்கிற ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுறது, மிக்சியில் போட்டு ஆட்டுறது. நாங்கள் ஆட்டி வைக்க இந்த எங்கள் ஏரியாவில் ஆட்டி வச்சு சொல்லுவாங்க. மிக்சியில் ஆட்டி வைக்கிறதுக்கு ஆட்டி குழம்புங்க. ஆட்டி வச்சு குழம்பு, அந்த குழம்பு நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாங்க, பாவக்காய் குழம்பு செஞ்சாலும் சரிங்க, வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாலும் சரிங்க, என்ன குழம்பு செஞ்சாங்க, ஆட்டி வச்சோம்னா கூட ஃபஸ்ட்டு அந்த குழம்புல சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது ரசத்தில் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்லாம். சாப்பிட்டு ரெண்டாவது கொஞ்சம் குழம்பு வாங்கி கொஞ்சமாக தூண்டு கொஞ்சத்தினோடு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பக்காவாக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் சொல்கிறது. அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணலாம் கீழே. ஒரு டைம் நடி சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிக்கின்ட்டு இது. அப்புறம் கறி குழம்பு கூட அந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. கறி குழம்பு கூட ரசத்தை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. அது ஃபஸ்ட்டே ஊற்றுக்கூட, கறி குழம்பு ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கணும். கடைசியாக முடியும் போது கொஞ்சமாக தூண்டு சாப்பாடு வச்சு அதில் ஊற்றி சாப்பிடணும் ரசம். இட்லி கிளம்பு ஊற்றக்கூடாது. இட்லிக்கு வந்து கறி குழம்பு தொட்டு சாப்பிட்றதுல, இட்லிக்கு போய் ரசத்தை ஊற்றி கறி குழம்பு கூட ரசத்தை ஊற்றி சாப்பிட்டாங்க நல்லா இருக்காது. சாப்பாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான், எந்த சாப்பாட்டுக்குமே. இதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு, இதை விட டேஸ்ட்டாக வேணும்னா மாப்பிள சம்பாரிசிக்கு இருங்க. அது ரொம்ப விலையெல்லாம் சொல்ல ரொம்ப நேரம் வேகு. நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சாவே கிட்டத்தட்ட 30-40 விசில் விட்டாத்தே வேகு. ஒரு சில குக்கரில் சீக்கிரம் வந்து அதில் நீங்கள் கறி குழம்பு சாப்பிட்டு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குங்க. கறி குழம்பு ஆட்டாங்கல்ல ஆட்டி வைக்கிற குழம்பு எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்னா ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் ஊற்றியும் சாப்பிட்லாங்க. இந்த சிறுதானிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறி குழம்புலாம் பயங்கரமாக செட் ஆகுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. நான் மாப்பிள்ளை சம்பாரித்து சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லா குழம்பும் பீட்ரூட் சட்னி கிதுங்க. பீட்ரூட்டு சட்னி செய்ய மாட்டாங்க, பொரியல் தான் செய்வாங்க. சட்னி செய்வாங்க நிறைய பேர், அறுத்து போட்டு சட்னி செஞ்சு அதுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. பருப்பு எல்லா பருப்பு கூடமும் ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம், எல்லா குழம்பு கூடமும் ரசத்தை ஊற்றி சாப்பிட்லாம். கடைசியாக முடியும் போது கொஞ்சமே துணிண்டு வச்சு சாப்பிடுவோம். ரசத்துக்கு சாப்பிட்றோன்னு சொல்லுங்க, இத்தினோடு வாங்குவாங்கங்க. அந்த இத்தினோடில் கொஞ்சமாக பருப்போ கொஞ்சமாக குழம்போ கொஞ்சம் ரசம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படிக்கிறது. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட் வேணுன்னா ரசத்தை எல்லா குழம்பும் பருப்பு கூட கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. ஒரு டைம் லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சில கசா மசா நான் சாப்பிட மாட்டேப்பா, இப்படி சாப்பிட மாட்டேன், அப்படி சாப்பிட மாட்டேன், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி லைட்டாக ஓரமாக வச்சு கொஞ்சமாக ஊதி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டெஸ்ட்டுக்கு லைட் எத்தனை விடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாகவே அதையவே ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சது சுவாரஸ்யமாக இருக்குது. சொன்ன தகவல் ஒரு சில இதெல்லாம் என்னடா என்ன தகவல் அப்படின்னு நினைப்போம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இது கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க. நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். நன்றிங்க.